அம்மா குழந்தையை இடுப்பில் தூக்குவாங்க, ஆனால் அப்பா தன்னோட தோள்லையே தூக்குவார். ஏன் தெரியுமா? அம்மா தன் குழந்தையை இடுப்பில் தூக்கிட்டு நாம் பார்த்த உலகத்தை நீயும் பாருடா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்பா குழந்தைய தோளில் தூக்குவார், நாம் பார்க்காத உலகத்தையும் நீ பார்க்கணுண்டா. அதுதான் அப்பா. தாயோ தன் இடுப்பில் தூக்குவாள், தனையனை தோளிலே தாங்குவான் தகப்பன். புகைப்பட குரல் 3. 5 வயசில் எல்லாரோட ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் தன்னோட அப்பாவை தான் சொல்லுவாங்க. ஒரு 10-11 வயசில் அப்பா சும்மா திட்டிகிட்டே இருக்கிறார அப்படின்னு நினைப்போம். ஒரு 16, 17, 18 வயசில் அப்பா தான் முதல் எதிரியாக இருப்பார். அம்மா அப்பா கிட்ட சொல்லுவை, அடிக்கடி என் ரூட்டில் கிராஷ் பண்ணுறாருன்னு அம்மா கிட்ட அப்பாவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஒரு 20-25 வயசில் ஏதோ வயசான காலத்தில் சொல்லிட்டு போகிறாரு, திட்டிட்டு போகிறாரு அப்படின்னு விட்டுடுவோம். ஒரு 30 வயசில் ஆஹா அப்பா சொன்னார்ல கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஒரு 40 வயசில் அப்பா இறந்துட்டுருப்பார், நம்ம 40 வயசில் ஆஹா அப்பா சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்க, அவரோட பேச்சை கேட்காமல் போயிட்டுமே. அதுதான் அப்பா. இருக்கும் போது அருமை தெரியாது. அம்மாவோட அருமை நல்ல சாப்பாடு கிடைக்காத போது அம்மாவோட அருமை தெரிஞ்சிடும். மனைவியோட அருமை தெரியணுமா? ஹாஸ்பிட்டலில் போய் 10 நாள் படுத்து பாருங்கள், ஒய்ஃபோட அருமை என்னன்னு தெரிஞ்சிடும். நல்ல ஃப்ரெண்டோட அருமை தெரியணும்னா 4 பேர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு ஹெல்ப் கிடைக்காத போது நல்ல ஃப்ரெண்டோட அருமை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அப்பாவோட அருமை எப்போ தெரியும் தெரியுமா? அவர் இருக்கும் போது தெரியாது, இறந்துட்டு அப்புறம்தான் அப்பாவோட அருமை தெரியும். உங்கள் எல்லாருக்கும் அப்பா இருக்கிறாரு, ஆனால் அப்பா இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஸோ அப்பா இருக்கிறவங்க அப்பா இருக்கும் போதே அவர் மேலே அன்பு காட்டிடுங்க, அதுதான் நல்லது. சென்டிமெண்ட் வேல்யூ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்பா வந்து சென்டிமெண்ட் வேல்யூவில் அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்க மாட்டார். நான் கூட ரொம்ப நாள் நினச்சி பார்த்துருக்கேன், எதுக்கு இந்த ஆம்பளைங்க தேவையில்லாமல் தன்னோட வாழ்நாள் முழுக்க உழைச்சி கஷ்டப்பட்டு தன் குடும்பம் தன் குழந்தை இவங்களுக்காகவே லைஃபை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, தனக்காக வாழக்கூட மாட்டேன்றாங்களே ரொம்ப ஆம்பளைங்க ரொம்ப அப்பாக்கள் அப்படின்னு நினைப்பேன். அது மட்டும் இல்லை, அப்பாக்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்க மாட்டாங்க, காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி ரன் ஆகிறதுக்கு பேஸே அப்பாவாக தான் இருப்பார். ஆனால் அது வெளியில் தெரியாது, குழந்தைங்களுக்கு குறிப்பாக தெரியாது. அம்மாவுக்கு தெரியும், ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி தெரியாமையே வச்சுப்பார், அதுதான் அப்பா.